ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் தான். இது அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட். வீட்டில் உள்ள பொருளே வச்சு செஞ்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அப்போ தான் இந்த கலத்தப்பம் நான் செஞ்சிருக்க மாதிரியே வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பச்சரிசி ஊற வச்சுக்கணும். நான் இந்த கப்பால் தான் ஒரு கப் அளவு எடுத்துருந்தேன். இதை வந்து நான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது மாதிரி 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. நம்ம பச்சரிசி வந்து நல்லா ஊறணும். இது போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, சுத்தமாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பச்சரிசி எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வடித்த சாதம் இருக்கு இல்லையா, அது ஆறி போனதாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இது வந்து நம்ம 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஆனால் இது வந்து வேக வைக்கிற டைம் தான் அதிகமாகும். இப்போ 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இதை நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இதோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ மாவு அரைச்ச உடனே இந்த அளவுக்கு இருக்குது. லைட்டாக நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியும் நம்ம மாவு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்வீட் ரெசிபிங்கிறதுனால குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது இது போல் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ வந்து 1 கப் அளவு அரிசி எடுத்திருந்தேன் இல்லையா, அதிலே 1 கப் அளவு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சுகர் வந்து எனக்கு இனிப்பு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் வேணால் 1.5 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இதுவே எனக்கு கரெக்டான இனிப்பாக இருந்துச்சு, அதனால் நான் 1 கப் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம பாகு பதம்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு இந்த சர்க்கரை கரைஞ்சா போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன்ட்டு. இதை நல்லா நம்ம கரைச்சிடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தா தான் இந்த ஸ்வீட் ரெசிபி கரெக்டாக நம்ம பர்ஃபெக்டாக செய்ய முடியும். இப்போ நம்ம சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவில் இதை அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். ஆறெல்லாம் வைக்க வேணாம், இதே ஹீட்டோடையே அப்படியே நம்ம மாவு கூட கலந்துடணும். மாவில் ஊற்றிட்டு மாவை உடனே மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா ஹீட்டோட ஊற்றுறதுனால மாவு வந்து லைட்டாக வெந்துடும். அதனால் மாவை வேக விடாமல் நம்ம ஊற்றின உடனே நல்லா கலந்து விட்டுறணும். இது போல் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னாக்க கேரளாவில் செய்கிற அதே ஸ்பெஷலான கலத்தப்போ நீங்கள் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஊற்றின உடனே இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இதே அளவுக்கு இருந்தால் தான் நம்ம சூப்பரான ஸ்வீட்டு ரெடி பண்ணலாம். இப்போ இதுக்கு டேஸ்ட்டுக்காக வேண்டி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். சமையல் சோடா இருக்குல்ல அதுதான் சேர்த்துருக்கேன். 1 பிஞ்ச் சேர்த்தா போதும், அதிக அளவு சேர்க்க வேணாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இதை குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். இப்போ இந்த குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் அல்லது ஆயில் கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு விருப்பப்பட்டது எதுவோ அதை சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதனால தான் நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் ஹீட் ஆனோடனே நான் 2-3
தேங்காய் சில்லை இது போல் நல்லா பீஸ் போட்டு வச்சுருக்கேன். இது போல் நைஸாக பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ நெய்யில் போட்டு இதை நல்லா வறுத்துடலாம். உங்களுக்கு கேரளா சைடு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அது சேர்த்துப்பாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் எடுத்து இது போல் நைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் கூட இதே போலவே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையிலும் நல்லா இது போல் கலந்து விட்டு வச்சுக்கிங்க. இப்போ நம்ம தேங்காய் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ ரெடி பண்ணியிருக்கிற மாவை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது போல் நடுப்புற நம்ம தேங்காய் சில்லெல்லாம் எடுத்து விட்டுடலாம். இது வந்து குக்கர் நல்லா ஹீட்டாக இருக்கணும். நம்ம ஊற்றும் போது மாவு எப்படி இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கணும். இப்போ சைடுலலாம் ஒரு பபுள்ஸ் வர மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது போல் வந்த விடனே நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். மேலே வந்து வெயிட் வைக்க வேணாம். இப்போ ஹை ஃப்ளேமில் நான் வச்சுருக்கேன். அப்படியே ஒரு நிமிஷம் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம கலத்தப்பா ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ 15 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இது போல் ஸ்டிக் வச்சு பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். மாவு கொஞ்சம் கூட ஒட்டலை, இப்போ நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து வச்சிடலாம். இந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அப்பத்தை வெளியில் எடுத்துடலாம். இது ஆறிடுச்சுன்னா அப்படியே குக்கரை விட்டு தானாகவே வெளியில் வந்துடும். லைட்டாக நீங்கள் தோசை திருப்பியை வச்சு இப்படி சைடெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னாக்க சூப்பராக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்ட்டு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அந்தளவுக்கு இது ஈஸியான ரெசிபி. ரெண்டாவது வந்து நம்ம வீட்டில் உள்ள பொருளே தான் வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து கடைக்கு போய் வாங்கி செய்யணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் நம்ம குக்கர்லேருந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் நம்ம கத்தி இறங்குது பாருங்கள். நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கலத்தப்பம் ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எவ்வளோ சூப்பராக எவ்வளோ லேயர் லேயராக இருக்குது பாருங்கள். நம்ம மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது போல் லேயர் லேயராக வரும். இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே போலவே ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க, விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதை நான் ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ லேயர் சூப்பராக இருக்கும் பாருங்கள். பாருங்கள் நம்ம பலாப்பழத்தில் உள்ளார இருக்கும் பார்த்திங்களா, அதே போலவே லேயர் இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதான், நம்ம கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.